அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து உங்கள் குழந்தைகள் வந்து புத்திசாலியாக அறிவாளியாக ஒரு மகிழ்ச்சி தன்மையுடன் இருக்க வேண்டும் அப்படி என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் இந்த ரெண்டு குணநலன்களை இந்த ரெண்டு ஹேபிட்ஸை வந்து உங்கள் குழந்தைகளிடம் நீங்கள் வளர்க்க ஆரம்பித்து விடுங்கள். இந்த ரெண்டு குணங்களை நம்ம வந்து இந்த ரெண்டு ஹேபிட்ஸை நம்ம டெவலப் பண்ணுறது மூலமாக அந்த குழந்தைகள் வந்து ஒரு மகிழ்ச்சியான நபராகவும் அதே போல் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாகவும் இருப்பார்கள். அதனால் வந்து உங்கள் குழந்தைகள் வந்து ஒரு புத்திசாலியாக ஒரு மகிழ்ச்சி ஆன நபராக இருக்க விரும்பினால் இதை நீங்கள் கடைபிடிக்கலாம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வரீங்க, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துடுங்க. பெல் பட்டனை ஏற்றி ஆல் ஆப்ஷனை தட்டி விடுங்க. நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஒவ்வொரு நாளும் மாலை 6:40 உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்த்து பயன்படலாம். அது எதை பற்றியெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன் வீடியோஸ், ஆன்மீக கதைகள், ஆன்மீக சிந்தனைகள், வாழ்க்கையில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன் ஆகிறதுக்கான டிப்ஸுகள் எல்லாம் கொடுக்கப்படும், பார்த்து பயன்படலாம். இப்போ முதல் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிசிப்ளின்ன்றது குழந்தைகளிடம் வளர்க்க வேண்டும். இந்த செல்ஃப் டிசிப்ளின்ன்றது நிறைய விதத்தில் சொல்லலாம். அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ உதாரணத்துக்கு ஒரு குழந்தை வந்து ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்து ஒரு 4:30 வந்துடுதுன்னு நினச்சிக்கோங்களேன். ஒரு 6:00 இல்லை 6:30 வந்து கரெக்டாக அந்த நேரத்துக்கு வந்து அவங்க வந்து படிக்க ஆரம்பிக்க வேண்டும். இது ஒரு செல்ஃப் டிசிப்ளின். கரெக்டாக 6 இல்லை 6:30 அந்த டைம் ஆனால் வந்து அவங்க விளையாடிட்டு எல்லாம் முடிச்சுட்டு அதாவது ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அவங்க வந்து என்ன பண்ணலாம், படிக்கலாம். இது ஒரு செல்ஃப் டிசிப்ளின். அதே போல் காலையில் எழுந்திருத்ததும் அதாவது குட் மார்னிங் சொல்கிறது, ஒரு சின்ன உதவி செய்தாலும் ஒரு தேங்க்ஸ் சொல்கிறது, இது போல் சின்ன சின்ன விஷயத்தில் அவங்கக்கிட்ட ஒரு செல்ஃப் டிசிப்ளின் கொண்டு வரணும். இந்த செல்ஃப் டிசிப்ளின் கொண்டு வந்துட்டிங்கன்னா ஒரு சூப்பரான நபராக வருவார்கள். இன்னும் சொல்லப்போனால் ஒரு செல்ஃப் டிசிப்ளின் வரணும்னா ஒரு நபர்கிட்ட ஒரு 100 கொடுக்குறீங்க ஒரு குழந்தைகிட்ட ஒரு அப்படின்னா இந்த 100 வந்து நீங்கள் 1 செலவு செய்யாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை இல்லை மாணவன் யாராக இருந்தாலும் அந்த 100 செலவு செய்யாமல் இருக்கணும். இதுக்கு இன்னும் அருமையாக சொல்லுவாங்க, ஒரு குழந்தைகிட்ட வந்து நீங்கள் வந்து ஜாங்கிரியோ இல்லை பாதுஷாவோ ஒரு லட்டு கொடுத்துட்டு இது வந்து ஒரு 1/2 நீங்கள் சாப்பிடாமல் இருங்க அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை வந்து அந்த செல்ஃப் டிசிப்ளினை கடைபிடிச்சதுன்னா அந்த குழந்தை வந்து ஒரு செல்ஃப் டிசிப்ளின் நபராக வருவார்கள். அவங்களே வந்து படிக்கணும் அப்படின்னு அவங்களே நினைப்பாங்க, உடற்பயிற்சி செய்யணும்னு நினைப்பாங்க, நிறைய மோட்டிவேஷன் வீடியோஸ் கேட்கணும்னு நினைப்பாங்க. ஸோ செல்ஃப் டிசிப்ளின் எப்போ வருதோ அந்த குழந்தைகள் வந்து ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ரெண்டாவது என்னென்னா குழந்தைகள்கிட்ட வந்து எப்பொழுதுமே ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடு வர்ற மாதிரி தான் நீங்கள் அவங்கள வந்து வளர்க்கணும். நெகட்டிவ்ஸ் இருக்கிற மாதிரி வளர்க்கக்கூடாது. அதுக்கு உதாரணத்தும் ஆனந்த் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு குழந்தைக்கு நீங்கள் ஒரு கிளாஸில் வந்து பாதி பால் கொடுத்தீங்கன்னா ரெண்டு குழந்தை கொடுக்குறீங்க, ஒரு குழந்தை வந்து பாதி பால் இருக்குது பரவாயில்ல ஹாப்பியான்னு குடிக்கும், இன்னொரு குழந்தை என்ன சொல்லுவோம், மீதி பால் எங்கே போயிடுச்சு அப்படின்னு கேட்கும். ஸோ அந்த பாதி பால் இருக்கிறது பாசிட்டிவ், பாதி இல்லாமல் இருக்கிறது நெகட்டிவ். ஸோ நெகட்டிவே எப்போ பார்க்கக்கூடாது, பாசிட்டிவ் அப்ரோச் இருக்கணும். நீங்கள் ஒரு ஜாபுக்கு போகிறதா இருக்கட்டும், படிக்கிறதா இருக்கட்டும், எக்ஸாமினேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஒரு ஆப்டிமிஸ்ட் அதாவது நம்பிக்கையுள்ள நபராக இருக்க வேண்டும். அதை விட்டுட்டு நம்ம வந்து நாத்திகவாதிகாக கூடாது ஆத்திகவாதியாக இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் வந்து ஒரு நேர்மறை எண்ணம் கொண்ட நபர்களாக இருந்தீர்கள் என்றால் அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து நீண்ட ஆயுட்காலமும் நல்ல உடல்நிலையும் அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு ஃப்ரஸ்ட்ரேஷன் கன்ஃபியூஷன் எதுவுமே இல்லாமல் ஒரு மகிழ்ச்சியான தன்மையில் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்வார்கள். இப்போ எப்பொழுதுமே ஒரு ஆப்டிமிஸ்டாக யோசிக்கிற ஒரு குழந்தையாக இருக்கட்டும் ஒரு நபராக இருக்கட்டும், இப்போ சப்போஸ் ஒரு இன்டர்வியூக்கு போகிறாரு ஒரு நபர் வந்து அவர் எப்போவுமே நேர்மறை தான் சிந்திப்பார், எதிர்மறையாக சிந்திக்க மாட்டார். அங்கே போகிறாரு, அந்த ஜாபில் வந்து அவர் செலக்ட் ஆகலை. அப்போ அவர் என்ன நினைப்பார்னா, சரி இந்த ஜாப் போய்ட்டு இன்னொரு நாளைக்கு ட்ரை பண்ணிடலாம், இன்னொரு ஜாப்புக்கு போகணும் அப்படின்னு பாசிட்டிவ் நினைப்பார். நெகட்டிவாக இருக்கிற உட்காந்து அழுதுட்டு இருப்போம், ஐயோ இந்த ஜாப் போயிடுச்சு, இனிமேட்டு எனக்கு என்ன வேலை கிடைக்க போகுது, அவ்வளோதான் எங்கேயாவது முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைப்பான். ஸோ செல்ஃப் டிசிப்ளினையும் ஒரு நம்பிக்கை உள்ள குழந்தை அதாவது நேர்மறை எண்ணங்கள் கொண்ட ஒரு ஆப்டிமிஸ்ட் தன்மை உள்ள குழந்தையாக நீங்கள் உங்கள் குழந்தைகளை வளர்த்தீர்கள் என்றால் நிச்சயமாக உங்கள் குழந்தைகள் வந்து புத்திசாலியாக வர முடியும் அப்படின்றது இந்த வீடியோலேருந்து நீங்கள் தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.